திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும். சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இயக்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் ஜே ராபர்ட் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொதுச்செயலாளர் ஜே ராபர்ட் அவர்கள் திமுக அரசு தேர்தல் அறிக்கை 311 உடனே நிறைவேற்ற வேண்டும் என்றும் 2009 டெட் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய மீட்பு போராட்ட குழு சார்பில் 2009 முன் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணிபுரியும் சக இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையாக சமவேலை சம ஊதியம் வழங்கிட வேண்டும். மேலும் தமிழக முதல்வர் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் எங்களுடைய கோரிக்கை ஏற்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று தெரிவித்தார். ஒரே பணி, ஒரே கல்வி தகுதி, ஒரே வேலை என அனைத்தும் இருந்தும் எங்களுடைய ஊதியம் மட்டும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் ஏற்பட்டது. இதை களையக்கோரி கடந்த 10 நாங்கள் போராடி வருகிறோம். எங்களுடைய கடந்த கால போராட்டத்தின் போது நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்திருந்து திமுக ஆட்சிக்கு வந்தது இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். தேர்தல் அறிக்கை 311 இது இடம்பெற்றது. ஆனால் இதுவரை எங்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. 30 காத்திருந்து இப்போது எங்களுடைய காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறோம். கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த கோரிக்கை நிறைவேற்ற எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று அரசு தரப்பில் கேட்கப்பட்டது. ஏற்கனவே 14 எங்களுடைய அந்த ஊதிய முரண்பாட்டோடு தான் நாங்கள் கடந்து வருகிறோம். நாங்கள் அரியர் தொகை எதுவும் கேட்கவில்லை, நிலுவைத் தொகையே கேட்கவில்லை. எங்களுடைய ஊதியத்தை இன்றைக்கு இருந்து எங்களுக்கு மாற்றிக் கொடுங்கள் என்று தான் கேட்கிறோம். எங்களுடைய அடிப்படை ஊதியம் இப்போது ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டால் 668 தான் ஒரு நாளை அடிப்படை ஊதியம். மொத்த ஊதியம் சேர்த்து 720 மேல் தாண்டாது. இந்த ஊதியத்தை வைத்து நாங்கள் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி தரமான கல்வி தகுதி தகுதி தேர்வும் தேர்ச்சி பெற்று நாங்கள் நியமனம் பெறுகிறோம். இத்தனைய சிரமமான சூழ்நிலையில் தான் கடந்த 10 தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம். இன்றைக்கு இந்த போராட்டத்தின் முடிவு தமிழக அரசின் கையில் தான் உள்ளது. என்றைக்கு அரசாணை வருகிறதோ அதுவரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். விரைவாக அரசு நிச்சயமாக இந்த கோரிக்கையை செவிமடுத்து உடனடியாக செய்யும் என்ற நம்பிக்கை உள்ளது. இல்லாவிட்டால் இன்னும் ஓரிரு நாட்களில் எங்களுடைய போராட்டத்தை இன்னும் உச்சகட்டமாக நாங்கள் கொண்டு செல்வோம். அதற்கான வழிமுறைகளை நாங்கள் வைத்துள்ளோம். கடந்த காலங்களில் நடந்த போராட்டங்களில் 100 ஆசிரியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதனால் அரசு உடனடியாக இந்த ஆசிரியர் நலன் சார்ந்த இந்த ஒற்றை கோரிக்கை, தொடக்க கல்வித்துறையில் இந்த ஒற்றை கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 4000 மேற்பட்ட ஆசிரியர்கள் களத்தில் உள்ளனர். இன்றைக்கு மாலைக்குள் 8000 மேற்பட்ட ஆசிரியர்கள் வருவார்கள். நாளைக்கு 15000 தாண்டும். நிச்சயமாக எங்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகலவே மாட்டோம். ஜே ராபர்ட், இடைநிலை பதிமூப்பு ஆசிரியருக்கு மாநில போய் செல்லலாம். இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள 4000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனா்.